अस्मद्गुरु परंपरायै नमः। லோகத்தை காப்பாத்துறதுக்காக சீதை ராமனை விட்டு லங்கைக்கு போனா அப்பதான ராவண சம்ஹாரமாகும். அதனால பெருமாளுக்கு ரொம்ப பவியப்பட்டவா ரெண்டு பேரு, ஒருத்தி சீதை, இன்னொருத்தர் பாதுகா தேவி. ஆனா இந்த சீதா பிராட்டியை காட்டிலும் பாதுகா தேவி பாரதந்திரியம் அதிகம் உள்ளவள் அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல ரொம்ப அதி அற்புதமான சுவாமி தேசிகன் நிரூபித்தார். அதற்கு மேலே இந்த ஐந்தாவது ஸ்லோகத்திலே அவ்வியாஹதாம் ரகுபதேர் வகத பிரதிஜ்ஞாம் அமசாதிரோஹணரசே விகதே தரண்யா பிராதான்யவத்ய பவதி மணிபாதரக்ஷே ஸ்பர்சம் பதேன விகத வ்யவதானகேதம். ஹே மணிபாதுகே, மணிபாதரக்ஷே, எம்பெருமான் திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றுவதான கல்லுடைத்த பாதுகைகளே, பவதி நீயானவள், தரண்யா பூமிக்கு, அவ்வியாகதாம் எதாலையும் தடுக்க முடியாதபடியான பிரதிஜ்ஞாம் காட்டிற்கு போவேன் என்ற ஸ்ரீ ராமபிரானுடைய அந்த பிரதிஜையை வகதகா வகிக்கின்ற ரகுபதேஹே ஸ்ரீராமனுடைய அம்சாதிரோகேணே அந்த தோள்ள ஏறி உட்கார்ந்திருக்கிறதான சந்தோஷமானது விகதே அது கொடுக்கப்பட்ட போது நிவிருத்திய அயோத்திக்கு நீ திரும்பி வந்து விகத அப்படி போயிருக்கிறதான வியபதான நடுவிலிருந்து அந்த மறைக்கிறதால் ஏற்பட்டதான கேதம் அந்த துக்கத்தை பதேன அந்த எம்பெருமான் திருவடியோடு உண்டான ஸ்பர்சம் அந்த தொடுதலாகிய சம்பந்தத்தை பிராதாத்து நீ பாதுகாதேவியே கொடுத்தாய். அதாவது பூமியானவள் பெருமாள் தோளிலே ஏறணும்னு ஆசைப்பட்டிருந்தாளாம். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த மகாலட்சுமி பிராட்டியை எப்பொழுதும் வக்ஷஸ்தலத்திலே எம்பெருமான் வச்சுருக்கானா, அதுக்கு மேலே அதை காட்டிலும் உயர்ந்ததான வசதியான எம்பெருமானுடைய புஜங்களிலே ஏறி தான் அமரணம் அப்படின்னு பூமாதேவி ஆசைப்பட்டாராம். அது கைகேயி கேட்ட வரத்தினால நடைபெறல. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ராஜ்யபாரம் பூமிய அந்த புஜத்துல வச்சு தாங்கி ராமபிரான் நடக்கிறதுங்கிறது ஆகாத போயிடுத்து. அதுக்காக என்ன பண்ணார், பரதன் இந்த பூமிய அவர் தோல்ல ஏற்றி வைக்கிறதுக்கு எவ்வளவோ பிரயத்தனப்பட்டார். ராமனை ராஜ்யபாரம் பண்ணும்படியாக நிர்பந்தித்தும் பார்த்தார், அப்பவும் எதுவும் நடக்கல. அதுக்காக இந்த பூமியானது எம்பெருமான்
திருவடியோடையாவது சேரட்டும் அப்படின்னு நினைச்சு நீ திரும்பி வந்து பூமிக்கு நேரான திருவடி சம்பந்தத்தை கொடுக்கிறாயோ ஹே பாதுகையேன்னு. ஏன்னா ஸ்ரீராமபிரான் பாதுகை சாத்திட்டார். அப்போ பாதுக ஸ்பர்சம் பூமிக்கு உண்டு, பூமிக்கும் பாதுக ஸ்பர்சம் உண்டு. அந்த பாதுகைக்கு எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்சம் உண்டு, எம்பெருமானுடைய திருவடிக்கும் பாதுகையினுடைய ஸ்பர்சம் உண்டு. இப்படி எப்பொழுதுமே பகவான் அந்த பாதுகளை சாத்தின்னு இருக்கிறதுனால என்ன ஏற்படும்னு நாம பார்த்தோம்னா, பூமியில நேரா கால் படாது இல்லையா. அப்போ எப்பெருமான் அந்த பூமியை அரசாண்டா கூட அவருடைய திருவடிகள் நேரா அங்கே பூமாதேவிக்கு ஸ்பர்சமாகிறதுக்கு விஷயமா போறதில்லை. ஆனால் அதுவும் அப்பவும் பாதுகை தானே வரப்போறது. அதனால அந்த பாதுகைய பரதனிடத்துல ஏழை பண்ணி இப்போ ராமர் கொடுத்தார் அப்படின்றது. ஓ, இதனுடைய உட்கருத்து சுவாபதேசம் என்னன்னா, ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவானுடைய சேர்க்க வேணுங்கிறதுக்காக ஆச்சாரியால் அவளுக்கு எவ்வளவு பெரியதான கஷ்டங்கள் நேர்ந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிறா. எப்படின்னா, பூமியை மாதவி அப்படின்னு. போன ஸ்லோகத்துல மகாலட்சுமி பிராட்டியினுடைய அம்சமான சீதியை பத்தி பேசினார். இந்த ஸ்லோகத்துல அந்த பூதேவிய பத்தி ஒரு உற்பிரேட்சைய ரசம்மா அனுபவிக்கிறோம். ராமன் ஆட்சி செய்தார். அப்போ அவர் தோல் மேல பூமியினுடைய பாரம் ஏறித்து, இது நடக்கும் நாளைக்கு பட்டாபிஷேகம் நாள் குறிச்சாச்சு, நாளையிலேந்து நாம வந்து ராமன் தோல் மேல அமரலான்னு பூமாதேவி நினைச்சாலாம். இந்த கைகேயினுடைய வரத்தினால அது நடக்காத போயிடுத்து. அதனால பூமாதேவிக்கு ரொம்ப வருத்தம், அந்த குறை தீரலையாம். அது இந்த பரதனானவன் பாதுகையை ஏழை பண்ணி அது சிம்மாசனத்துல கொண்டு வச்சா பாருங்கோ நந்தி கிராமத்துல. அப்போ அந்த குறை பூமாதேவியினுடைய குறை தீர்ந்துதான். எப்படி தீர்ந்ததுன்னா, ராமன் காட்டுக்கு போறதாக பிரதிஜை பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார் பித்ருவாக்கிய பரிபாலனங்கிறத வியாஜமா வச்சுட்டு, அதமா மீறமாட்டேன்னு ஒரு திட சித்தம் ஒரு சங்கல்பம் அப்படி எம்பெருமான்டு. பரதனும் பிடிவாதம் பிடிக்கிறான், எத்தனை பண்ணியும் ஒன்றும் நடக்கல. அதனால இந்த பூமிக்கு எப்போதுமே ஒரு குறை, தான் ராமன் தோல்ல ஏறி இருக்கணும்னு. அது நடக்காத போட்டனால பூபாரத்தை ஏற்க ராமன் இசையவில்லையானால் இப்போ அதுக்கு தத் பிரதிநிதியா அந்த பாதுகையை ஏழை பண்ணி பரதன்ட்ட கொடுத்து இது பண்ணான். அப்போ பூமியினுடைய பாரிப்பு, பூமாதேவியினுடைய பாரிப்பு எதா இருந்தது அப்படின்னா, அந்த பூமியினுடைய மனோரதம் ஏண்டா தடப்பட்டதுன்னு கேட்டார். அது கைகேயி கேட்ட வரத்தினாலேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட இந்த வேளையில பாதுகை நீ என்ன பண்ணா தெரியுமோ, பரதன் உன்னை வேணும்னு கேட்டு ராமன்கிட்டேருந்து வாங்கிட்டான். நீ அயோத்திக்கு திரும்பி வந்த, இந்த பூமியினுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்க வேணும் அப்படிங்கிறது தான் உன்னுடைய எண்ணம்.
அதனால் தானே நீ அயோத்திக்கு திரும்பவும் எழுந்துள்ளினாய். முன்பு ராமனுக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இல்லாமலே இருந்ததான். ஏன், எப்போதும் ராமன் பாதுகி சாத்தின்னு இருக்கிறதுனால நேரா திருவடீஸ்வரர் அங்க வர்றதில்லை. ஆனா இப்போ பாதுகை இல்லை. அப்போ ராமனுடைய திருவடி ஸ்பர்சம் வனவாசத்துல காட்டுல நடக்கும்போது வரதா இல்லையா, அந்த பூமாதேவிக்கு ராமனுடைய திருவடி ஸ்பர்சம் ஏற்படுறதே. அதனால ராமனை நீ வெறுங்காலாலேயே நடந்து போய் பூமியை ஸ்பர்சிச்சுட்டே இரு. அதுதான் பூமாதேவியினுடைய ஒரு விருப்பம் என்பதை பாதுகை தெரிஞ்சுண்டு, அந்த பாதுகையானது பரதனோட ராஜ்யபாரம் பண்றதுக்கு அயோத்தி வந்து. இப்போ பூமிக்கு ராமனுடைய திருவடிகளுடைய சாக்ஷாத் வருஷம், ஏன்னா இப்ப பாதுகை இல்லை. அதனால அப்போ ராமனோட ஒரு அந்யோன்யமான ஒரு தொடர்பு கிடைச்சது. சரி, இந்த பூமாதேவிக்கு ராமனுடைய திருவடி ஸ்பர்சம் படும்படியாக செய்து கொடுத்தவள் யார்? நம் பாதுகாதேவி என்னும். அதனால அந்த பாதுகாதேவிக்கு ஒரு மங்களாசாசனத்தை பண்ணுகிறார் நம் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலேன்னு அப்படின் கவிதா சம்ஹாய கல்யாண குடசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.